ஒரு பரமுறைக்கு வணக்கம். நேர்களே, நமது சக்தி பீடம் வாயிலாக ஆகஸ்ட் மாதம் 2023 ஆண்டிற்கான மாத பொதுப்பலன்கள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய பதிவு மீன ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான பதிவு. நேர்களே, நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம். நேர்களே, மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் குரு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் குரு மற்றும் ராகு இணைவிலிருந்து வெளில வந்து குரு சண்டால யோகத்திலேருந்து வெளில இப்போ தான் வந்திருக்கார். ரெண்டு பேருக்கு இப்போ தான் கிட்டத்தட்ட பதினாலு டிகிரி வந்துட்டு ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் வந்திருக்கு. இந்த 14 டிகிரி வித்தியாசன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் என்னென்னா, குரு சண்டால யோகத்தோட குரு ராகுவோடு இணைஞ்சிருங்க இருந்தப்போ மீனராசி தனுசு ராசிக்காரங்க கடுமையான பாதிப்புகளை அடைஞ்சாங்க. இது கண் கூட நான் பார்த்த விஷயம். ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் இல்லைங்க, நிறைய பேர் நான் பார்த்தேன். அப்போது அந்த அளவுக்கு கடுமையான ஒரு 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 பிரச்சனையை இந்த ராகு, அந்த ராகுன்ற அந்த நிழல் குருவை ஏற்படுத்திட்டார். ஸோ அந்த அமைப்பிலேருந்து குரு வெளில வர்றார். இது ஒரு சிறப்பான அமைப்பு. சரி, குரு சண்டால யோகம் ரெண்டில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன், சரிங்களா? அதே போல் ஆறாம் இடத்தில் 3-8 அதிபதி சுக்கிரன் வக்கரமாக இருக்கார். 7 இடத்த அதிபதியும் 4 இடத்த அதிபதியுமான புதன் 6 இடத்துல இருக்காரு. 2-9 அதிபதியான செவ்வாய் 6 இடத்துல இருக்காரு. ஸோ இது எந்த வகையில் பார்த்துட்டிங்கனாலும் செவ்வாய் 6 இருக்கிறது ஒரு வகையில் நன்மை தான். ஏன்னா உபஜயஸ்தானம், பாவகிரகம், சரிங்களா? இன்னொன்று, கேது 8 இடத்துலையும் சனி 12 இடத்துலையும் இருக்காங்க. சனி வக்கரமாக இருக்காரு. இதுதான் கிரகம் இல்லை. இதில் சூரியன் 5 இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாதுங்க. பிள்ளைகளால் மனக்குழப்பம், பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சிருக்கிறது, பிள்ளைகளுக்கு செலவு, இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படும், சரிங்களா? பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகிறது. ஏன்னா 6 வர்றாரு சூரியன், சரிங்களா? அவர் 5 இடத்துல வரும்போது நோய் இதெல்லாம் இந்த மாதிரி தாக்கத்தை கொடுப்பாரு. சின்ன சளி பிடிச்சிக்கிறது, நெஞ்சில் கப்பம் கட்டிக்கிட்டு கஷ்டப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம், சரியா? இது ஒன்று. அடுத்து 6 இடத்தில் செவ்வாய் இருக்கிறது நல்லது தான். அது நட்பு வீடு, சூரியனோட வீடு நட்பு வீடு செவ்வாய்க்கு. செவ்வாய் அந்த இடத்துல வந்துட்டு நல்லா பலமாக தான் இருக்காரு. இன்னொன்று, செவ்வாய் இயற்கையில் ஒரு பாவகிரகம், அவர் 6 இடத்துல உபஜய ஸ்தானத்தில் இருக்கிறதும் நல்லது தான். சரி, 4-7 புதன் 7 இருக்கிறது 6 இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. மனைவிக்காக செலவு, காசு செலவு பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒன்று. அதே போல 4 இடம் தாயாருக்காக செலவு, குடியிருக்கிற வீட்டில் ஒரு செலவு, குடியிருக்கிற வீட்டுக்காக மராமத்து பணிகளுக்காக ஒரு செலவு, அல்லது சிலர் இந்த டைமில் வீட்டுக்காக காசுக்கு அங்கேயும் இங்கேயும் பொறுக்கி போட்டு ஒரு இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி யோசனைகள்லாம் இந்த மாதம் கொஞ்சம் செட் ஆகும், சரிங்களா? அதுவும் பண்ணலாம். இல்லை, ஆல்ரெடி வீடு இருக்குது, அதை இடிச்சிட்டு கட்டுறது, பெயிண்டிங் பண்ணுறது, ரெனோவேட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளையும் இந்த மாதத்தில் நீங்கள் கையில் எடுக்கலாம். அது உங்களுக்கு இயற்கையாக அமையவும் செய்யும். இந்த மாதம் வீட்டுக்காக ஏதாவது செலவு வர்ற மாதிரி வரும், சரிங்களா? இது அட்டமத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் ரெண்டில் இருக்கக்கூடிய ராகுவும் ஆல்ரெடி குடும்பத்திலையும் கணவன் மனைவி உறவுகளையும் கடுமையான குழப்பங்களை கொடுத்துட்டு இருக்காங்கன்றது உண்மைதான். இது எல்லாருக்கும் தெரியும், சரிங்களா? இப்போ அவர்கள் கிட்டத்தட்ட கடைசி பாதத்துக்கு வந்துட்டாங்க. அஸ்வினி 2 பாதம் முடிவில் இருக்காரு, இன்னும் 1 பாதம் தான் இருக்குது ராகுவுக்கு. அதே மாதிரி கேதுவும் சித்திரை 4 முடிவில் இருக்காரு, இன்னும் 1 பாதம், சித்திரை 3 மட்டும்தான் இருக்குது, சரிங்களா? ஸோ இதுதான் நிலைமை. ஸோ ராகு கேதுக்கள் விலகிற ஒரு சூழல், பயப்பட வேண்டியது இல்லைங்க. ஒன்றும் பெரிய பாதிப்புகளோ கஷ்டங்களோ அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இதுவரைக்கும் ஆன பாதிப்புகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகுங்க. நிறைய பாதிப்புகள் ஆல்ரெடி ஆயிடுச்சு, சரிங்களா? அப்போது நிறைய பேர் பிரிஞ்சிருக்காங்க, நான் பார்த்துட்டேன். உள்ள ஒரே வீட்டிலேயே மூஞ்சி மூஞ்சி திருப்பிட்டு பேசாமல் இருக்கிற நிறைய தம்பதிகள் இருக்காங்க மீனராசி, சரிங்களா? அதனால் இப்போ அதெல்லாம் ஒரு சால்வ் ஆகும், ஒரு முடிவுக்கு வருங்க, பயப்பட வேண்டாம், சரிங்களா? அட்லீஸ்ட் ஒரு பேசாமே இருந்தவங்க அட்லீஸ்ட் ஒரு பேச்சுக்காவது பேசுகிற மாதிரி ஒரு சூழலாவது வரும், அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தானே. ஸோ பொறுமை, இந்த மாதம் பொறுமை, பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க, சரிங்களா? 8 இடத்துல கேது இருக்கிறனால விநாயகப் பெருமானை வழிபடும் போது இந்த மாங்கல்யம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மாங்கல்ய தோஷங்கள் நிவர்த்தியாகும். திருமணம் ஆகாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த மீனராசிக்காரங்க கற்பக விநாயகருக்கு வேண்டுதல் கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ நிச்சயமாக இப்போது மாங்கல்யம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருந்த தடைகள் விலகி மாங்கல்ய பலம் ஏற்படும், திருமணம் அமையும். இது மீனராசி பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும்.
பண வரவு திருப்திகரமாக இருக்குங்க. தொழிலில் எந்த பாதிப்பும் இல்லை. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் பத்துக்குரிய குரு வெளில வராரு பிரச்சனையிலிருந்து, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஆறுக்குரியவன் நல்ல இடத்துல இருக்காரு, ஆறாம் இடத்துல நட்பு வீடு கிரகம் தான் இருக்குது செவ்வாய், ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. தொழில் அப்படியே போவோங்க, பயப்பட வேண்டாம். தொழிலில் வந்து ஆஹா ஓஹோன்னு மாற்றம் இல்லைனாலும் ஓகே, அப்படி போயிடும். சின்ன சின்ன கடன் புதுசாக கடனுக்கு உங்களுக்கு ஆஃபர் வரும். கடன் வாங்குறதுக்கு சார் எடுத்துக்கிறீங்களா, லோன் கொடுக்குறோம் கம்மி இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்ற மாதிரி ஆஃபர்ஸ் வரும். இல்லை கிரெடிட் கார்டு வாங்கிக்கிங்கன்னு வரும், இல்லை சீட்டு போ இதான் அந்த மாதிரி சம்திங் ரிலேட்டட் டு கடன் உங்களுக்கு வரும். அது உங்களுக்கு உபயோகமாகிற பட்சத்தில் வாங்கலாம், தப்பு இல்லை, சரிங்களா? ஏன்னா ஆறுக்குரியவன் வந்து ஒரு வகையில் உங்களுடைய ராசிநாதனுக்கு நட்பு தான், அதனால் பெருசாக பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார். கடன் வாங்கலாம், தப்பு இல்லை, சரிங்களா? இன்னொன்று, ஆறுக்குரியவன் இந்த மாதத்தின் ரெண்டாவது பகுதியில் வலுவடைகிறார், ஆறாம் இடத்துக்கு போயிடுறாரு. ஸோ அதுவும் ஒரு வகையில் கடன் அமைப்புகள் ஏற்பட்டு அது ஒரு நல்ல நிலையில் முடிவுக்கு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது, பயப்பட வேண்டாம், சரிங்களா? சரி, கல்வின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா துறை ரீதியாக பார்த்துட்டா மீனராசிக்காரங்களுக்கு புதன் ஆறில் இருக்கார், இரண்டாவது பாதையில் புதன் ஏழுக்கு போய் உச்சம் அடைகிறாரு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும், ஃபஸ்ட் ஹாஃப் சுமாராக இருக்கும், சரிங்களா? சரி, ரிசர்ச் துறை, ஆய்வு, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ, மார்க்கெட்டிங், பொருளாதார வல்லுநர்கள், அட்வைஸ் கொடுக்குறவங்க, அட்வைசர்ஸ், ஆடிட்டருங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டன்ட்டு, ஜோதிடர்கள், இது மாதிரி மூளையை வச்சு கமிஷன் ஏஜென்ட்டு, இவங்கெல்லாம் மூளை வச்சு தொழில் பண்ணுறவங்க, இவங்க எல்லாமே இந்த மாதத்தில் வளர்ச்சி ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் அலைச்சல், வேலைப்பழு, டென்ஷன் ஜாஸ்தியாகும், அதை மட்டும் பார்த்துக்கங்க. சரி, கோவப்படுத்துவாங்க தொழிலில், டென்ஷன் ஆகிற அளவுக்கு கோவம் வரும். மற்றபடி தொழிலுக்கு பாதிப்புகள் ஒன்றும் வராது, பயப்பட வேண்டாம். குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்புகள் இந்த மாதம் இந்த இறுதியில் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில்களுக்கு போய் அம்மனுக்கு கூழ் ஊற்றி அந்த ஆடிக்கஞ்சின்னு சொல்லுவாங்க, அதை வந்து படைச்சி மக்களுக்கு விநியோகம் பண்ணி வேண்டிக்குங்க, சரிங்களா? குழந்த பிறந்துச்சுனாக்கா வருஷம் அந்த ஆடியில் ஆடிக்கஞ்சி ஊற்றுறோம் அப்படின்ற மாதிரி வேண்டிக்குங்க. குழந்தை அமைப்பை அம்பாள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துருவா, கவலைப்பட வேண்டாம், சரிங்களா? மற்றபடி பூர்வீக சொத்துக்களில் இருந்த தடைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதத்தில் விலகும். அட்லீஸ்ட் அடுத்து என்னங்க பண்ணுறதுன்ற ஒரு தெளிவாவது கிடைக்கும். பெருசாக கேஸ் எல்லாம் முடிஞ்சு சொத்தெல்லாம் கைக்கு வரலைன்னா கூட ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், அதுவே ஒரு பெரிய விஷயம்தான், சரிங்களா? சரி, அதே மாதிரி உங்களை பற்றின அவதூறு பரப்புபவர்கள், உங்களுடைய பேரை கெடுக்கிறவங்க இன்னமும் உங்களை சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ரகசியமான விஷயங்கள், நாசூக்கான விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்க பாருங்கள். தேவையில்லாத எல்லார்ட்டையும் சொல்லி உங்கள் மானத்தை நீங்களே கெடுத்துக்காதீங்க, சரிங்களா? உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் போய் அவங்களை நம்பும் போது உங்களுக்கு கெடுதல் ஆகிடுவாங்க, அது உங்கள் இப்போ இருக்கிற கிரகநிலை விதி. அதனால் பிரச்சனையா, யாரும் இந்த உலகத்தில் யோக்கியம் கிடையாது, எல்லாரும் ஒவ்வொரு கட்டத்தில் தப்பு பண்ணுறவங்க தான், எல்லோரும் திருந்துவாங்க, தெய்வ அனுகூலம் இருந்தால் எல்லோரும் நல்லவங்களாகவும் மாறுவாங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ஓகே, உங்கள்கிட்ட ஒரு மிஸ்டேக் இருக்குன்னா அதை உங்களுக்குள்ளே வச்சுங்க, வருத்தப்படுங்க, இறைவன்ட்ட வேண்டிங்க, இனிமேல் நான் செய்யாமல் இருக்கிறதுக்கு எனக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு, போதும். இதுதான் உங்களுக்கான விஷயம். ஆறுதல் தேடுறதுக்காகவோ, அரவணைப்பு தேடுறதுக்காகவோ உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை எக்காரணத்தை கொண்டும் வெளியில் சொல்லாதீங்க, அதனால் உங்களுக்கு அவமானம் ஏற்படும், சரிங்களா? ஆல்ரெடி ஏற்பட்டுகிட்டு இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த பதிவு பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும். அப்படி இல்லைனாலும் புதுசாக எதுவும் அவமானத்தை தேடிக்காதீங்க சார், இவ்வளோதான் நான் சொல்லுவேன். இல்லத்தரசிகளுக்கு நான் சொன்ன மாதிரி கடுமையான மாதம் தான், கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பிரிவுகள் இருக்கிற இல்லத்தரசிகள் வருந்த வேண்டாம், காலம் மாறும், கவலையப்படாதீங்க, நல்ல காலம் விரைவில் வரும், சரிங்களா? ராகு காலத்தில் துர்கைக்கு விளக்கு போடுங்க சார், சரிங்களா? மீனராசிக்காரங்களுமே குலதெய்வத்தை கும்பிடுங்க, அதே மாதிரி ஆடிக்கஞ்சின்னு சொல்லக்கூடிய இந்த அம்மனுக்கு கூழ் ஊற்றும் வைபவத்தை நல்ல விதமாக செய்யுங்க சார். அம்பாள் மனசு நிறைஞ்சு அந்த கூழை குடிக்கிறவங்களோட வயிறெல்லாம் நிறைஞ்சா உங்கள் வாழ்க்கையும் நிறையும் அப்படின்ற நம்பிக்கையோடு செய்யுங்க, சரிங்களா? சரி, மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை, குழப்பம் இல்லை, நல்லா இருக்குது. கடுமையான பிரச்சனைகள்லேருந்து வெளியே தான் வரப்போகிறீங்களே ஒழிய புதுசாக போய் சிக்க போகிறதில்ல இந்த மாதத்தில், தெளிவாக இருங்க. வேலை வாய்ப்புகள் எல்லாம் பெருசாக பிரச்சனையெல்லாம் கிடையாது, அப்படியே போகிற மாதிரி செஞ்சுக்கிட்டே இருங்க. மற்ற துறைகள், அதாவது பாரம்பரிய துறைகளில் தொழில் பண்ணுற விவசாயிகள், ஆடு மாடு அந்த மாதிரி தொழில்களில் இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் குறையில்லைங்க, நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பயப்பட வேண்டாம். வேலை ஜாஸ்தியாக இருக்கும், அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும், அவ்வளோதான், அது மட்டும்தான் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. கலைத்துறையில் இருக்கவங்களுக்குமே ஆறாம் இடத்துல சுக்கிரன் வலுவாக இருக்கும்போது சில நேரங்களில் உங்கள் மேலே இருக்கிற விரோதத்தால், பொறாமையால் உங்களுக்கு வர வாய்ப்புகள் தட்டி போகலாம்.
சரிங்களா. இருந்தாலும் பொறுமையோடு இருந்தீங்கன்னா இதை விட பெட்டர் வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் இறுதியிலே கிடைக்கும். பொறுமை நிதானம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும், கவலையே வேண்டாம். நல்ல மாதம். அம்பாள் வழிபாடும் துர்கை வழிபாடு ராகு காலங்களில் இது ரெண்டுமே உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல பலன்களை கொடுக்கும். திருவரங்கம் போய் பெருமான் பள்ளிகொண்ட பரந்தாமனை வழிபடுவதும் சிறப்புங்க, சரிங்களா. சரி, மற்றபடி பயப்பட வேண்டாம், சிறப்பாக இருக்குது. அனுகூலமான எண்கள் இந்த மாதம் 3, 12, 21. ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் சந்தனம். அனுகூலமான திசைகள் வடகிழக்கு மற்றும் வடக்கு திசைகள். நேர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் உங்கள் நண்பர்கள் கூட இதை ஷேர் பண்ணுங்கள். இது கோட்சார பலன். நேர்களே, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் கூட குறையலாம். ஸோ ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது நல்லது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் நிறைய விஷயம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு நடந்திருந்தால் தயவு செஞ்சு கமெண்டில் ஒரு லைன் எழுதுங்க. அப்போ தான் மற்றவர்களுக்கும் தெரியும் இதெல்லாம் மாதம் மாதம் அவங்களுக்குலாம் நடக்குது அப்படின்னு. ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்து அதுக்கு நான் இங்கே சொல்லாமல் விட்டுருந்தேன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராக் ஜோதிடன் ஜாமக்கோள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.